பொருளாதார வளர்ச்சிக்கு ஜனநாயகம் தேவையில்லை. இங்கு இப்போது இருக்கும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதற்கு, மற்றது பொருளாதார மாற்றங்களை சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு ஒரு அரசாங்கத்துக்கு வந்து மக்களின் ஆதரவு தேவையில்லை என்றெல்லாம் பல வாதங்கள் வந்து முன்வைக்கப்படுகின்றன. இவை வந்து புதிய வாதங்கள் அல்ல. ஆனால் இப்ப கடந்த சில மாதமாக, கடந்த ஒரு வருடமாக இந்த வாதங்களை நாம் சமூக மட்டத்தில் கேட்கின்றோம். அது கத்தோத்தேம் ராட்டே ஆர்த்திக குடநகன்னட்டு பிரஜாதந்திரவாதி அவசியன இவகேம் ஜனதாகி சாபாகியத்தை அவசியன மெவனி எக்கே காக்காரே அதாஸ் மே சமாஜி கத்திகாவட வத்வேலா தியனோ ஏக் சமஸ்தியாக கேட்டு கத்தோத்தேக்க பலவினிட்டு நத்தம் ஆரம்பியாக கேட்டிட்டு மே கினன கதாபாவாக் நிவை மேக முலைந்தம் மே கதாபாவ தியனோ நமுத் பசுகிய காலை துலாப்பி கத்தோத்தேம் இத்தா மேத்துக்கதி மே கதாவ ஆனால் இந்த வாதங்கள் எவ்வளவு தூரம் உண்மையானவை? நாம் பொருளாதார நெருக்கடியை எடுத்துக்கொண்டோமானால், பொருளாதார நெருக்கடி வந்து இலங்கையில் எந்த அளவு ஜனநாயகத்தில் குறைபாடுகள், அது ஜனநாயக பொறிமுறைகளில் குறைபாடுகள் இருக்கின்றன என்றதை வெளிப்படுத்தியது. மற்றது இலங்கையில் பரந்த அதிகாரங்களை உடைய ஒரு ஜனாதிபதி, அந்த ஜனாதிபதியை பொறுப்பு கூறுவதற்கு எமது கையில் வந்து எமக்கு பொறுப்பு கூற முடியாமல் போய்விட்டது. மற்றது வெளிப்படைத்தன்மை எமது பொறிமுறைகளில், மற்றது ஜனாதிபதி அரசாங்கம் எடுக்கும் முடிவுகளில் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லை. அவர் எந்த காரணங்களுக்காக இந்த முடிவுகளை எடுக்கிறார்கள் என்று மக்களுக்கு தெரியாது. மக்கள் வந்து அரசாங்கத்தை பொறுப்பு கூற சொல்ல முடியாமல் இருந்தார்கள். ஒரு இரண்டு பொருளாதார நெருக்கடிக்கு வந்து இது பல விதங்களில் வந்து அந்த நெருக்கடியை வந்து ஏற்படுத்தியது. ஆர்த்திகேதியாபி கதாகரனை விட்டு ஆர்த்திகேதியன கெட்டலு பிரஜாதந்திரவாதேத்தியன காரணமா அப்படி ஏக தக்கே விசேஷம் ஆர்த்திகேத்தியன அற்புதே ஏ தேவல் பிரஜாதந்திரவாதி யாத்திரமா அப்படி தக்கிண்ட புள்ளுவாங்க. இவ்வாகேம வகவீமக்கியன காரணவ மே தீன பாலன கிரமே துல மே வகவீம கேன காரணாத் மே ஆர்த்திகத்திக்கு பந்தில தீன காரணவா கேட்டு அப்படி சலக்கணும் கதா கலையுத்து. ஏவாகே மே வினிவித பாவே ஆர்த்திகே தீன வினிவித பாவே பிலி பந்தவாத் அப்படியே மே கதிகாவேதி சாக்காட்ச கலையுத்து. பிரஜாதந்திரவாதே கேன கிரியாவலியை துல மே காரண துணமா அடங்கு வேலா தீனவா கேட்டு மத்தாக்கள். ஆனால் ஜனநாயகத்தில் இருந்த குறைபாடுகள் வந்து பொருளாதார நெருக்கடியால் வெளிப்பட்டாலும், இப்போதுள்ள அரசாங்கம், அதாவது இப்போதுள்ள அரசாங்கத்தும் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமாக இருந்த அரசாங்கமும் ஒரு பெருமளவில் ஒன்றுதான். இப்போ இருக்கும் அரசாங்கம் வந்து ஜனநாயகத்துக்கு மதிப்பு கொடுத்து செயற்படுவதை விட்டு ஜனநாயக பொறிமுறைகளை வந்து பாதகம் விளைவிக்கும் விதத்தில் சட்டத்தை வந்து பயன்படுத்தி மாற்று கருத்துக்களை உடக்கி சிவில் சமூகங்களை வந்து சிவில் சமூகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் மிதவீமட்ட ஜாதந்திர வரதான எதிச்ச ஆயத்தனை கிரியாவளியாக கேட்டு அப்படி சந்தாம் கலை. இவ்வாகேம் மே கிரியாவளி எதி பிரதான வகையேத்து வண்ணே மே ஆண்டு கேனேகாத் மெத்தனதி மத்தாக்களை சட்டத்தை வந்து இல்ல சட்டத்தை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி சிவில் சமூகத்தையும் மாற்றி கருத்துக்களை. இவ்வாகேம நீதிய பாவிச்சுக்கல சிவில் சமாஜிசா ஜனதாவ பீடாவ பத்கர்கன கரண கிரியாவளியாக மே ஆண்டு வைத்துள்ள அப்படி தகுண்ட தீரும். உதாரணமாக வந்து ஜனாதிபதி இலங்கையில் வந்து பொது பாதுகாப்பு சட்டம் என்று உள்ளது. அந்த பொது பாதுகாப்பு சட்டத்தில் வந்து பிரிவு 12, அந்த பிரிவு 12 பயன்படுத்தி ஜனாதிபதி ஒவ்வொரு மாதமும் ஒரு வர்த்தமானியை பிரசுரித்து அந்த வர்த்தமானியின் ஊடாக இராணுவத்தை வந்து இராணுவத்திற்கு சட்டத்தையும் அமைதியையும்
நிலைநாட்டுவதற்காக ஆதாரங்களை கொடுக்கின்றார். இது ஒவ்வொரு மாதம் கத்தமை வாகந்தி தொலாப் பொது பாதுகாப்பு சட்டம் சத்தியத்த வராக் சிவில் மாசத்துக்கு ஒரு முறை மாசைக்கிட்ட சரையாக் யாம் பிரகாஷாக் நெத்தங் காரணாவாக் எளிதாக் வேணவா மே ஜனதா பீடாவட் பத்கரன் ஆக்காரி ராணு சாரி அமுதாவசா ஆரக்ஷான்சை பாவிஷு கரல மே சமாஜ பீடாவட்ட பத்கரன் நெத்தங் எகுலங்க அத்தகுலை தியாக விதியட்ட யாம் யாம் நீதி பண்ணவானே காப்பிட்ட தியாக அதாவது நான் முன்பு கூறுகின்றிருந்தால் இடம் கொண்ட ஜனாதிபதிக்கு வந்து பொது முடியாமல் காரணத்தமே அது ஜனாதிபதி பலத்தலைய இதா புலத்தியனோ ஏ பலத்தலைய அப்ப சீமா கரண்ட நெத்தாங்க பலத்தலைய அப்பிட்டு அத்பத் கரகண்ட நெத்தாங்க ஏ அப்பே ஜனதா பலையாக்கிட்டு பாவிச்சு கரகண்ட நெத்த ஏக சீமா கரகண்ட அப்பிட்ட பலையாக நெத்தி வேலா தீனுக்கு பெயிண்ட தீயணும். இன்னொரு உதாரணம் வந்து இந்த வருடம் பயங்கரவாதத்துக்கு எதிர்த்தான சட்டம் அதாவது ஆன்டி டெரரிசம் பில் என்று நாங்கள் சொல்லுவோம் ஏடிஏ, அதை அதனூடாக ஜனாதிபதியின் அதிகாரங்களை இன்னும் பலப்படுத்த வந்து அவர்கள் எத்தனித்தார்கள். அதாவது ஜனாதிபதிக்கு சட்டம் இயற்றும் அதிகாரத்தையும் கொடுப்பதற்காக அவர்கள் எத்தனித்தார்கள். இவகை மே அவரு தவ கிரியாவாக் சிதிவனா ஏகத்தம சிது உணா ஏகத்தம ஏடிஏ கேனே நீதி கிரியாவளிய ஏகேதி பிரஸ்த மர்தன பணத்தை ஏகங்கேனல ஜனாதிபதி வரையாகி பலத்தலே தவாத் வடிக்கிரீமே நத்தாங் நீத்திய பெணவிமே பலே ஜனாதிபதி வரைய சதுக்கல கத ஆக்காரேட்ட நீத்தியாக் அட்டியட்டம ஏகங்கேன உற்சாக கரல திபுனே. இதே நேரம் வந்து நமது இது அரசாங்கம் செயற்படும் விதம், இதே நேரம் வந்து சமுதாயத்தில் கூட நாம் பார்க்கின்றோம் எமது பிரஜைகள் இலங்கை பிரஜைகள் பலர் சொல்கிறார்கள் இப்படி இப்போது இந்த மாதிரியான சட்டங்கள் கொண்டு வந்தால் என்ன, அவர்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் யார் இந்த பிரஜைகள்? ஆனால் இப்படி கூறும் பிரஜைகள் யார்? அவர்களை பார்த்தோமானால் பொருளாதார ரீதியில் அல்லது அரசியல் ரீதியில் வந்து அவர்கள் அதிகாரங்களை கொண்டவர்கள், சலுகைகளை பெற்றுக் கொள்பவர்கள், அரசாங்கத்துக்கு அல்ல அதிகாரத்துக்கு அவர்கள் நெருங்கியவர்கள், அதாவது ஆங்கிலத்தில் நாங்கள் ப்ராக்சிமிட்டி டு பவர் என்று கூறுவோம். இதோட மேவாகே ஏக சாதாரணீகரண மினிசு கவுது கேல பலுவோத் ஆர்த்திக வாசி லபாகன்னே நெத்தாங் தேசபாலனிக வாசி லபாகன்னே நெத்தாங் ஏ ஏ கிரியாவளியட்ட தாயக வென பிரிஸ் தமை மே காரணாவட்ட மேக நெத்தாங் மே வகை நீதி கேன ஏக ஹொந்தாய் கேன வகை மதே இந்தகன சமாஜே யம் கதிகாவதா குடுனகன்னே. ஏனென்றால் அவர்கள் அதிகாரத்திற்கு நெருக்கமாக இருப்பதால் வந்து அது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை வந்து கொடுக்கின்றது, அல்லது அவர்களின் இனம் வந்து அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றது. ஆகையால் அவர்கள் வந்து சட்டத்தின் பாதுகாப்பையோ அரசியல் அமைப்பின் பாதுகாப்பையோ அல்லது மனித உரிமை ஆணைக்குழுவின் பாதுகாப்பையோ அவர்கள் நாடுவதில்லை. இதோட மேகுள்ள அமைவிலையும் பலங்கி தங்க பலையத்துக்கு கோமது தமங்க கிரியாவன் ஆரக்ஷா கருகன்னைக்கு எனக்கு தம ஹிதான் ஏகதி மானஹிமிகம் கிரியாவளியதி தீன ஆரக்ஷா ஹோ நீத்தியே தீன ஆரக்ஷா ஹோ மாஜின ஆரக்ஷாவோ கீன காரணாவங்க ஒவ்வொட்டு கீழ தமங் பலைய துணி கோமது ஆரக்ஷா வேண்டி கீன காரண பமணக் கிதாகன தம ஏ வகை அதா சிதில் பத்கரன் அவர்கள் வந்து அரசியல் அமைப்பு அல்லது மனித உரிமை ஆணைக்குழுவின் அவர் பாதுகாப்பை அவர்கள் நாடுவதில்லை, அவர்களுக்கு அரசியல் பாதுகாப்பு. இவ்வகை மே கிரியாவளிதி மானேமிக்காமோ ஆண்டுக்கும் தீன நீதி அனுகூல கிரியாவளிட்ட எகொல்லோ யான் என்ன எகொல்லோ வேண விதியைக்குத்தாமா ஏக்கட்ட பிரவேசம் வேணா அதான். ஆனால் பாதிக்கப்படுபவர்கள் யார்? பாதிக்கப்படுபவர்கள் வந்து நமது சமுதாயத்தில் வந்து சிறுபான்மை இனத்தவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள், மற்றது வறுமை கோட்டின் கீழ் வாழுபவர்கள், மாற்று கருத்து கூறுபவர்கள், சிவில் சமூகங்கள், சில வேளைகளில் ஊடகங்கள் கூட வந்து இதனால் பாதிக்கப்படுகின்றார்கள். மேகேதி ஆணியிட்ட பாத்துவன்னி பீடாவட்ட பாத்துவன்னி கவுது கீழே பெலுத்தேமே சிவில் சமாஜ் விசேஷம் சிவில் கிரியாக்காரிக்கியான் ஏவாகியம் வடகர்ண ஜனதா ஏவாகியம் மாத்திய வேதி வேண்டு புல்வாம் நேத்தாம் வினத் விகல்ப மததரன் ஆயத்தாம் மேக்கிங் வரப்பத்தல விதியிட்ட பீடாவட்ட பாத்துவன்னி.
இவர்கள் பாதிக்கப்படுவதால் வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து ஏதாவது பாதகம் ஏற்படுமா? நமது பொருளாதார நெருக்கடியை வந்து நாம் தீர்ப்பதுக்கு வந்து இடைஞ்சல்கள் வருமா? நாங்கள் வந்து சமூக ஒருங்கிணைப்பு அல்லது சோஷியல் கொஹிஷன் என்று சொல்லுவோம், அது வந்து அதென்றால் என்ன? அதாவது சமூக மட்டத்தில் வந்து சமூக ஒருங்கிணைப்பு என்றால் சமூகங்களுக்கு மக்களுக்கு இடையே உள்ள உறவு, அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள நம்பிக்கை, அந்த மாதிரியான ஒரு சமூக ஒருங்கிணைப்பு இருக்கும் ஒரு நாட்டில் வந்து அந்த சமூகம் சமூக அங்கத்தவர்களின் வந்து உரிமைகளை எப்படி பாதுகாப்பது, அவர்களை எப்படி பாராபட்சத்துக்கு உட்படுத்தாமல் பாதுகாப்பது என்று பல செயல்முறைகள் செய்வார்கள். அதுதான் சமூக ஒருங்கிணைப்பு உள்ள ஒரு சமூகம். சமாஜ ஏகாபாத வச்ச சமாஜா கேட்டுட்டு அப்படி பலன விட்டு ஆண்டு வசா மினிஸ்வத்தர யம் சம்மதாவியா தீர்த்து ஏகேதி மினிசுங்க தேவல் ஆரக்ஷாவே மினிசு ஏக்கர் வேணுவிங் அதாஸ் தக்வமிங் கிரியன கிரியாவளியா கிடைத்தம மே சமாஜ ஏகாபாத்துக்கு எனக்கு காரணம் அப்படி கதாகரன். ஆனால் இப்போது சிறுபான்மை இனத்தவர்கள் அல்லது வறுமை கோட்டுக்கு உள்ளவர்கள் அவர்களின் உரிமைகள் வந்து மீறப்படும் போது வந்து இந்த சமூக ஒருங்கிணைப்பு என்பது வந்து இல்லாமல் வருகின்றது அல்லது உடைபடுகின்றது. மேகதி சுளுத்தர ஜனதாவ மே சம்பந்தவ கதாக்கன கூட்ட அப்ப யார கலிங் கதாக்கிறப்ப சமாஜ ஏகாபாத்தாவைக்கு எனக்கு யம் விதிமக் அத்தி வேணுமா? அப்போது நாம் வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியம் என்ன, இந்த மாதிரியான சமூக ஒருங்கிணைப்பு வந்து இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆர்த்திகமே சங்கடத்தின் கிரியாவளி சமாஜ ஏகாபாத்தாய் பவத்தகனமே கிரியாவளிக்கிறோம் அப்படி முக்காத்து கலையுத்தே சமூகத்தில் வந்து நாம் பாராபட்சம் சமத்துவமின்மை மற்றது அதிகாரத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு இதை இவையற்றையெல்லாம் வந்து நாம் இவற்றுக்கு ஒரு பரிகாரம் கட்டாயமாக தேட வேண்டும். ஏனென்றால் இல்லாவிடில் வந்து சமூகத்தில் உள்ள சமூக ஒருங்கிணைப்பு வந்து இல்லாமல் போய்விடும். பவத்துகன்னா மே சமாஜே தீயன கொங்கட்ட சலக்கீம வினஸ்கோட்ட சலக்கீம மினிசுங்க வேத பின்ன அதிக்கிரீம மே கிரியாவளியை பிளிபந்தவ எக்டி விருத்தவ ஏ சம்பந்தவ அப்படி கட்டகித்து கலையுத்து. ஏனென்றால் இலங்கையில் வந்து இந்த பாராபட்சம் சமத்துவம் இன்மை வந்து எமது பொறிமுறைகளில் வந்து ஊறி போய் இருக்கின்றது சமூகத்தில் மற்றது பொறிமுறைகளில் சில வேளைகளில் சட்டங்களில் கூட. ஆகையால் இந்த விடயங்களுக்கு நாம் தீர்வு காணாமல் பொருளாதார வளர்ச்சியை மட்டும் நாங்கள் நோக்கி பயணித்தோம் என்றால் வந்து பொருளாதார வளர்ச்சியின் அந்த பெறுபர்கள் வந்து மக்களை வந்து போய் சேர்ந்தடையாது. இது கூட மே வெங்கோட்ட சிலைக்கீமின் கீன கிரியாவளி அப்படி கதாகரோத்தையும் மேவன் நெத்திக்கரல அத்தான் மே கிரியாவளியை அமத்துக்கரல அப்பிட்ட மே சமாஜ ஏகபாத்தா தேவால் கதாகரண்ட. ஆனால் நாம் பார்த்தோமானால் தசாப்த காலமாக வந்து இலங்கையில் யுத்தம் இருக்கும் காலங்களில் மற்றது இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்ட காலத்தில் இப்போது கூட பொருளாதார நெருக்கடி இருக்கின்ற காலத்தில் வந்து சிவில் சமூக நிறுவனங்கள் வந்து பல வேளைகளில் அரசாங்கம் செய்யாத வேளைகள் அதாவது மக்களின் தேவைகளை வந்து பூர்த்தி செய்தார்கள். இதை வந்து வெளிநாட்டில் இருந்து வரும் நிதியின் உதவியுடன் தான் செய்தார்கள். ஆனால் தற்போது வந்து அரசாங்கம் இந்த சிவில் சமூக நிறுவனங்கள் இந்த நிதிகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் வந்து சட்டங்களை கொண்டு வர எத்தனிக்கின்றது. இவ்வகையும் அப்படிதான் சுவாபாவிக அப்பதாவல யுத்தே பீடாவட்ட வச்ச காலே துல ஏ சியலும காலே துல சிவில் சமாஜ ஆட்டியத வேண திராட்டவலி முதல் லபாகன மினிசு வெடிவெங் ஆண்டு நொக்கல சங்கடதன வேட மினிசுங்க அவசியதா வேணுமே சிவில் சமாஜ மதியத்துல கிரியாவல நிறுத்த உணா அப்ப அது மேவாயினி பீடாக்காரி நீதிகேன துளி எவ்வாகே முதல் லபாகினிமட்ட மினிசுண்ட சேவை கிரிமட்ட யம் பாதாவ கத்திக்கிறனை கத்தம மெஹதி சிதுவைட்டு. மற்றது இந்த கடந்த காலங்களில் இந்த பெருந்தொற்று மற்றது தற்போதைய பொருளாதார நெருக்கடி என்னத்தை வந்து நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறது என்றால் அதாவது நாம் எங்கே இருக்கும் வளங்களை பொருளாதார வளங்களை வந்து நாம் மறுபகிர்வு செய்ய வேண்டும். மற்றது இதற்காக வந்து அரசாங்கம் பல செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். முக்கியமாக வந்து சமுதாய ஒரு
சமுதாயத்தில் வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்களுக்காக சமுதாய பாதுகாப்பு ஒரு பொறுமுறை, லைக் சோஷியல் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், அவர்கள் அது அந்த மாதிரியான விடயங்களை வந்து கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால்தான் வரலாறு ரீதியாக பொறிமுறை ரீதியாக ஏற்பட்ட பாராபட்சங்களுக்கு நாம் தீர்வு காண முடியும். பீடாவட்ட பாத்வேலைனா ஆர்த்திக ரேகாவளி பகல இன்ன மினிசு அந்துரகன் ஏகுள்ள நிச்சித வடப்பில் விளக்கியோதல ஏகுள்ளங்கே ஆர்த்திகே இவகையும் சமாஜ ஆரக்ஷணைய பேத பின்னகின் துறவ ஆராட்சா கிரிபட்ட நிறுத்தினா தமாய் தீர்க்ககாலீரவ அப்பிட்டு சங்வர்தனை லபாகண்ட புலோகவே. மற்றது இது வேறொரு விடயத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றது. அதாவது சிவில் அரசியல் உரிமைகள், சிவில் குடியியல் உரிமைகளுக்கும் பொருளாதார சமூக உரிமைகளுக்கும் வந்து அவர்கள் அதுக்கு வந்து நாம் பிரித்து பார்க்க முடியாது. ஏனென்றால் பொருளாதார சமூக உரிமைகள் இல்லாம வந்து மக்கள் சிவில் குடியியல் உரிமைகளுக்கு வந்து போராட முடியாது. முக்கியமாக உதாரணமாக எடுத்துக்கொண்டோமானால் பெண்கள் வந்து அவர்களுக்கு வாக்களிக்க உரிமை எப்படி ஏற்பட்டது, மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் தான். மற்றது தொழிலாளர்களுக்கு உரிமைகள் எப்படி வந்தது, அது போராட்டத்தால் தான். நாம் இப்போது பார்த்தால் கூட கடந்த காலங்களில் வந்து இந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம் ஏடிஏ வந்து முறியடிக்கப்பட்டது எப்படி, மக்கள் வந்து போராடியதால் தான். ஆகையால் வந்து சிவில் குடியியல் உரிமைகளையும் சமூக பொருளாதார உரிமைகளையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. சிவில் நீதியா எவகையும் சமாஜ ஆர்த்திக்கின காரணாதேக்கு அப்பிட வெங்கோட்ட பலன்னட்ட பே விசேஷமா கத்தோத்தேம் சிவில் நீதிய வெங்கோட்ட சலக்கலா தேவால் கதா கரண்ட பே விசேஷம் கத்தோத்தேம் காந்தாவன் சந்ததீம காந்தாவ தேசபால் நிரத்தவீம எவகையும் கம்கரு ஐத்திய மேவா ஒக்கும லேபுனே அரகலையாக துளின் தமை சிதுனே நிசா மே வெங்கோட்ட அப்பிட கதா கரண்ட பே. கடைசியாக வந்து இவை எல்லாவற்றுக்கும் நாம் போராடுவதற்கான அரசாங்கத்தை பொறுப்பு கூறுவதற்காக எமக்கு சிவில் சமூகங்கள் செயற்படக்கூடிய ஒரு ஒரு நிலைமை இருக்க வேண்டும். பயமில்லாமல் அரசாங்கத்தை பொறுப்பு கூற வந்து அவர்கள் செயற்படக்கூடிய ஒரு சிவில் சமூகம் தேவை. அதற்காக வந்து மக்கள் வந்து கட்டாயமாக குரல் கொடுக்க வேண்டும். இப்ப இன்று நீங்கள் எல்லோரும் இங்கே கூடியுள்ளது வந்து அதற்காகத்தான். ஏனென்றால் சிவில் சமூகங்கள் மட்டும் இதற்காக செயற்பட்டால் போதாது, சமூக மட்டத்திலும் கூட நீங்கள் ஒவ்வொருவரும் இதற்காக செயற்பட்டால் தான் நாம் வந்து பொருளாதார நெருக்கடியை தீர்க்கும் வேளையில் வந்து நாம் மனித உரிமைகளையும் பாதுகாக்க முடியும். மே கிரியாவளி அபிகத்துவத்தையும் சமாஜ ஆரக்ஷான கிரியாவளி வகவீமக்கு எனக்கு ஆண்டு வகவீமட்ட பந்திலா இன்னும் ஏ வகவீம ஆரக்ஷாக்கரன சிவில் சமாஜிட்ட வெடக்கரன்னு ஏ வெடுவே அண்டனகான்னட்ட இது அவசியம். இவாகியம் சிவில் சமாஜிட்ட ஒப்பட்டுக்கு இல்ல மினிசுன்ட்டு தமாங்க ஐதிவெனியும் பெனி சிட்டிமட்ட இட அவசியதா வென்னட்டோன் ஏ வெனுவே அப்ப அண்ணகாயுத்து எவனி அவஸ்தாவக்குள்ள தமை திருசார நேத்தாங்க ஆர்த்திக சங்வர்தனையத்துலின் தமை எத்தனை சங்வர்தனை வேலை ஆர்த்திக சங்வர்தல அப்பாமன் அண்ணுவை மினிசுட்டு கதா கரண்ட தமங்க அதாஸ் பிரகாஷ் கரண்ட இவடாக்கு அவசியம். எத்தோட்டு தான் பிரஜாதந்திர ஆரக்ஷாவை இன்னைக்கு கேன வஸ்து.